லாரி டிரைவர் மீது சமயபுரம் போக்குவரத்து உதவி ஆய்வாளர் தாக்குதல், சஸ்பெண்ட் செய்து திருச்சி மாவட்ட எஸ்பி உத்தரவு. சென்னை திருச்சி தேசிய நெடுஞ்சாலையில் போக்குவரத்து பாதிப்பு. சென்னையிலிருந்து திருச்சி திருவெறும்பூர் பிஹெச்இஎல் நிறுவனத்திற்கு இரும்புகளை லாரியில் ஏற்றி வந்தபோது சமயபுரம் சுங்கச்சாவடியில் லாரி ஓட்டுநர் ஆயரசனிடம் சமயபுரம் போக்குவரத்து உதவி ஆய்வாளர் செல்வராஜ் பர்மிட் பில் கேட்டுள்ளார். தர மறுத்த லாரி ஓட்டுநர் ஆயரசனை போக்குவரத்து உதவி ஆய்வாளர் தாக்குதல் நடத்தியதாக கூறப்படுகிறது. பாதிக்கப்பட்ட லாரி ஓட்டுநர் ஆயரசன் சிகிச்சைக்காக திருச்சி சமயபுரம் பகுதியில் உள்ள தனியார் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வருகிறார். இதனால் சென்னை திருச்சி தேசிய நெடுஞ்சாலையில் லாரி ஓட்டுநர்கள் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்ட ஓட்டுநர்களுடன் போலீசார் பேச்சுவார்த்தை நடத்தியதன் அடிப்படையில் சாலை மறியல் போராட்டம் கைவிட்டனர். இதில் சுமார் 30 நிமிடம் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. சமயபுரம் போக்குவரத்து உதவி ஆய்வாளர் செல்வராஜை திருச்சி மாவட்ட ஆயுதப்படை பிரிவுக்கு மாற்றப்பட்டார். பின்பு அதன் பின்னர் திருச்சி மாவட்ட எஸ்பி எஸ்ஐ செல்வராஜை சஸ்பெண்ட் செய்து உத்தரவிட்டுள்ளார்.